தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த தெப்பக்குளம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் கொடைவிழாவை முன்னிட்டு 1008 திருமாவிளக்கு மற்றும் முனைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் கீதா ஜீவன், மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த மேலூர் தெப்பக்குளம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் கொடைவிழா கடந்த 22ஆம் தேதி கால்நாட்டு விழாவுடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து தினமும் அம்மனுக்கு காலை மாலை சிறப்பு பூஜையும் நடைபெற்றன. கொடை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாவிளக்கு மற்றும் முளைப்பாரி ஊர்வலம் இன்று நடைபெற்றது. இதில் 1008 பெண்கள் கலந்து கொண்டு திருமாவிளக்கு மற்றும் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக வலம் வந்தனர். அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் முன்பு புறப்பட்டு சிவன் கோவில் 4 ரத வீதிகளில் சுற்றி மீண்டும் கோவிலில் வந்தடைந்தனர். பின்னர் அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்து பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மேயர் ஜெகன் பெரியசாமி, திமுக பகுதிச் செயலாளர் உம்மா, மாமன்ற உறுப்பினருமான சுரேஷ்குமார், விழாக்குழு சைவ திரு கீதா செல்வம் மாரியப்பன், திமுக மாவட்ட பிரதிநிதி சக்திவேல் கதிரேசன், முன்னாள் மாமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், திமுக பகுதி இளைஞரணி அமைப்பாளர் சூரியகாந்தி, ராஜா சுரேஷ்குமார், மாமன்ற உறுப்பினர்கள் கலைச்செல்வி, ஜான்சிராணி, அறிவழகன், கோபால், வழக்கறிஞர் நாகராஜன், பாபு, வட்டச் செயலாளர்கள் கங்கா ராஜேஷ், வழக்கறிஞர் சதீஷ்குமார், தொழிலதிபர் PSK ஆறுமுகம் உள்ளிட்ட ஏராளமானோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். Thank you.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.